அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இன்று நாம் பார்க்க இருப்பது, உலகத்தில் எந்த மூலையில் உங்கள் மேல் செய்வினை செய்யப்பட்டாலும் அந்த செய்வினையை ஒரே அமர்வில் எப்படி நீக்குவது என்பதாக கிதாபுகளில் கூறப்பட்டிருக்கிறது. இன்று நாம் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். செய்வினை இந்த உலகத்தில் அதிகம் எப்போ நமக்கு செய்கிறாங்க, யார் செய்கிறார்கள், என்ன காரணத்திற்காக வேண்டி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இன்ஷால்லா அதை வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்று உலகத்தில் எந்த மூலையிலிருந்து உங்களுக்கு செய்வினை செய்யப்பட்டிருந்தாலும் அதை உங்களால் எடுக்க முடியாது, அதை போய் சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த செய்வினையினுடைய தீமையை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும், நம்மை விட்டும் அதை அகற்ற முடியும். அதற்குண்டான குரானினுடைய வசீஃபாவை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சூரா முஸம்மில், சூரா முஸம்மில் மிக சுருக்கமான சூரா, 29வது ஜுஸில் இந்த சூரா இருக்கிறது. சூரா முஸம்மிலை நீங்கள் 7 முறை ஒதுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவை சூரா முஸம்மிலை முடிக்கும் பொழுதும் மின் ரப்பிர் ரஹீம் என்ற வார்த்தையை 21 தடவை சொல்லிக்கொள்ளுங்கள். ஒரு தடவை அப்படியே சூரத்தில் முஸம்மில் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து சூரத்தில் முஸம்மில் முடிஞ்ச உடனேயே மின் ரப்பிர் ரஹீம் என்று 21 முறை வரணும். பிறகு அதை முடித்துவிட்டு சூரா யாசீனை ஆரம்பிக்க வேண்டும். சூரா யாசீனை ஆரம்பித்து சூரா யாசீனை 7 முறை ஓதணும். முடித்த உடனேயே மின் ரப்பிர் ரஹீம் என்று 21 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதே மாதிரி 7 முறையும் சூரா யாசீனை ஓதணும். ஓதி முடித்த பிறகு, இதையை முடித்த பிறகு அல்லாஹிட்ட மனமுருகி துவா செய்ய வேண்டும், யாழ்லா இந்த செய்வினையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அந்த முதல் அமர்விலேயே அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்யக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடர்ந்து மாற்றத்தை பார்ப்பீர்கள். 21 நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு பீரியட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே உங்களால் அதனை நிச்சயமாக உணர முடியும். உங்களை விட்டு செய்வினை போகிறது என்பதை உங்களால் உணர முடியும். காரணம், அது குரானினுடைய ஆயத், அது குரானினுடைய இறைவசனங்கள். நிச்சயமாக அது உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுபோன்று தொடர்ந்து பல தலைப்புகளில் நமது சாதியா மீடியா பயணித்து வருகிறது. நம்ம இந்த வீடியோவை பொதுவாக வாட்ஸ்அப்பில் எல்லா இடங்கள்லையும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் தினசரி இன்றைய குரானினுடைய வசனம், இன்றைய ஹதீஸ், இன்றைய சிந்தனை என்று தினசரி ஒரு வீடியோவை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வீடியோவில் சாதாரணமாக போட்டு விட்டுருவோம். தாங்கள் தினசரி வந்து அந்த பார்த்துக்கணும். காலையில் 10 மணிக்குள்ளே அதிகபட்சமாக அந்த வீடியோ தினசரி பதிவிடப்படுகிறது. வரக்கூடிய காலங்களில் சரியாக காலை 7 மணிக்கு ஷெடியூல்டாக அந்த வீடியோ உங்களை வந்து அடைவதற்கு நிச்சயமாக நம்ம முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனளிக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவர்கள் வரை இது செல்வதற்கு நீங்கள் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன தலைப்பு வேண்டுமோ அந்த தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய தலைப்பை சொல்லியிருக்கிறீங்க. அதற்குண்டான தலைப்புகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உடனே தலைப்புகளுடைய பதில்களை எதிர்பார்க்காதீங்க. இன்ஷால்லா அடுத்த வரக்கூடிய நாட்களில் அந்த தலைப்பிற்குண்டான பதிலை அந்த வீடியோவை நிச்சயமாக நான் பதிவிடப்படும். உங்களுடைய என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கான பதில் கூறப்படும். மேலும் நமது சாதியா மீடியாவினுடைய இன்னொரு புது முயற்சியாக தினசரி உங்கள்கிட்ட நான் ஒரு விடுகதை கேட்பேன். அந்த விடுகதையை நல்லா யோசிங்க. இது எந்த புக்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்மளாக யோசித்து சொல்லக்கூடிய விடுகதை தான் இது. ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கட்டுமே, உங்களுக்கு தெரியட்டுமே அப்படிங்கிறக்காக வேண்டித்தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. எனக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவு விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறனால இந்த முயற்சி நம்ம எடுத்துருக்கிறோம். இன்றைய விடுகதை என்ன அப்படின்னு சொன்னால், எரிந்திடுவான் மிதந்திடுவான், ஒதுக்கி வைத்தால் உதிர்ந்திடுவான், பழகினால் உயர்த்திடுவான் அவன் யார். எரிஞ்சிடுவான், நெருப்பில் எரிஞ்சிடுவான், மிதந்திடுவான், ஒதுக்கி வைத்தால் உதிர்ந்திடுவான், பழகினால் உயர்த்திடுவான் அவன் யார். இவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் இந்த பதிலை சொல்லுங்கள். இன்ஷால்லா நாளை இதனுடைய பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனோடு நாளை இன்னொரு விடுகதையும் உங்களுக்கு கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.